Jungle. அனைதன் 24/7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சொல்லி தருவதா கல்வி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் எரோனிமஸ். வணக்கம் சார். சொல்லி தருவது கல்வியா? நல்ல ஒரு கேள்விங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் நினைச்சிட்டு இருக்குது சொல்லி தருவது தான் கல்வி. யார் சொல்லி தருவது? இந்த குழந்தைக்கு முன்னாடி பிறந்த அத்தனை பேரும் ஆர்வத்தோடு இருக்காங்க அந்த குழந்தையை கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்துடணும்ட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா சொல்லி தருவதல்ல கல்வி. சொல்லி தருவதிலேயே அட்வைஸ் பண்ணுறது பெரியவர்களுடைய வழக்கமான ஒரு வாடிக்கை செயல். ஆனால் குழந்தைக்கு பிடிக்காத ஒரு செயல் அட்வைஸ். அப்போ அந்த சொல்லி தருவதுலேயும் அட்வைஸ் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. இந்த அட்வைஸ் பண்ணுறது தான் கல்வின்னே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ பாருங்கள் எப்படி முரண்படுதுன்னு. அப்போ எது கல்வி, எது கல்வின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் எது கல்வின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும். என் கையில் இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க. இப்ப கை மூடி இருக்கீங்க. நான் கையில மூடி இருக்கிறேன், உண்மைதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கை உள்ளர மூடி இருக்கிறது உள்ளர இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியுற ஒரு பொருள் இல்லாட்டினா இல்ல. நீங்க அது இந்த பொருள் தான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்க படிச்ச கோளாறுல என் கையில காத்து இருக்குன்னு சொல்லப்படாது. இது அறிவியல் படித்த கோளாறு. சில இடத்துல கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா தன்னம்பிக்கை இருக்கு சார் நாங்க. இது சைக்காலஜி படித்த கோளாறு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்ப நான் சிம்பிள் க்வெஸ்சன், என் கையில ஒண்ணு இருந்தா அது உங்க கண்ணுக்கு தெரியல ஒரு பொருள் இல்லைன்னா இல்ல, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா யூகிச்சு சொல்லுங்க, ஒரு கற்பனை தான். சாவி இல்ல, சாவி இல்ல, வேற என்ன? காசு இல்ல, பணத்தாலும் இல்ல. மனுஷனுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேட்டம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இது மனிதனுக்கு மட்டுமே இயற்கை அல்லது இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல். அது என்னன்னு தெரிஞ்சுக்காருன்னா மண்டை வெடிச்சிடும். இப்ப நீங்க கல்வியை கூட எனக்கு கையில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க யார் இவ்வளவு பெரிய வளர்ந்த ஒரு பெரியவரே இப்படி ஆர்வமா இருக்கீங்கன்னா குழந்தை இப்படிதான் இருக்கும். இந்த அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் குழந்தை பருவத்திலிருந்தே மனிதனுக்கு பற்றி எரியுது. அப்போ அந்த ஆர்வத்துக்கு பேர் தான் கற்றல். நான் என்ன பண்றேன், அந்த ஆர்வம் உங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுதான் வேணுமே ஒரு பொருளை கைக்குள்ள வச்சுக்கல. அது என்ன என்னன்னு கேட்டேன், அது இல்லை அது இல்லைன்னு தெரியல சார், சரண்டர் ஆகிட்டீங்க. நான் உடனே கேள்வி கேட்டேன், இல்லை இது என்னன்னு சொல்லிடுங்க சார். இப்ப நான் கல்வியை பத்தி சொன்னா கூட நீங்க கவனிக்க மாட்டீங்க. இந்த கைக்குள்ள இருக்கிறது என்னன்னு தான் உங்க மண்டை ஓடிட்டு இருக்கோம். இது இயற்கைன்னு சொன்னேன். இதே தான் குழந்தைக்கும். குழந்தையும் தேடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுது. அதனாலதான் குழந்தை 5 வயது 6 வயதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு பொருளை எடுத்து தட்டி பார்க்கறது, வாயில வைத்து சுவைத்து பார்க்கறது, இது எல்லாமே தேடலுடைய வெளிப்பாடு. அப்ப தேடல் கற்றல். நான் உங்களை தேட தூண்டுனேன், அதுக்கு பேரு கற்பித்தல். கற்றலும் கற்பித்தலும் சேர்வதுதான் கல்வி. அப்ப கற்றல் என்பது தேடுவதும் கண்டுபிடிப்பதும், கற்பித்தல் என்பது தேட வைப்பதும் கண்டுபிடிக்க தூண்டுவதும். இதுதான் கல்வி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்லி தருவதல்ல கல்வி, மாறாக அவனை தேட தூண்டுவது கற்பித்தல், தேடுவது கற்றல். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கல்வியினுடைய போக்கே மாறிடும், நம்முடைய நடவடிக்கைகளே மாறிடும். இதை தெரியாம தான் நம்ம எல்லாரும் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க கூட உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம்னா இந்த கையில என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அது மண்டை வெடிக்கக்கூடிய ஒண்ணு இல்லை, என் பேனா மூடி. ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்தையே வச்சு உங்களுடைய கவனத்தை என் கைக்குள்ள கட்டி போட முடியும்னா, ஒரு குழந்தைக்கு தேடுறது ரொம்ப பிடிக்குது, கண்டுபிடிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த தேடலும் கண்டுபிடிக்க அவன் எப்பொழுதும் தயாரா இருக்கான். அதை நோக்கி நகர்த்துவது தான் ஆசிரியருடைய வேலை, பெற்றோருடைய வேலை, பெரியவங்களுடைய வேலை. இதுதான் கல்வி. சொல்லி தருவதா கல்வி என்பதை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் எரோனிமஸ் விஜயகுமார்.